மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். டாஸ்மாக் கடைகளை 7ஆம் தேதியிலிருந்து திறக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு அந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, எப்படி சார் எடுத்துக்கலாம்? இது வன்மையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயங்க. அதாவது கொரோனா தொற்று வந்து ரொம்ப குறைவா இருக்கிற நேரத்துல, ரொம்ப 10-20 இருக்கிற நேரத்துல பூரா வந்து ஊரடங்குன்னு போட்டு, 100% ஊரடங்கு போட்டு மருந்து கடைகளை கூட திறக்க அனுமதிக்கல. அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும்தான் நீங்க வந்து திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க, அதே குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் திறந்தீங்க. இப்ப கொரோனா தொற்று வந்து 3வது ஸ்டேஜ், அது சமூக பரவல்ங்கிற அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 527 பேர் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எண்ணிக்கை வந்திருக்கிற இந்த நேரத்துல வந்து நீங்க டாஸ்மாக் கடையில திறக்கிறதுன்னு சொன்னா இது எவ்வளவு ஆபத்தானது. தமிழ்நாட்டுல வந்து ஒட்டுமொத்தமான சமூகத்தை வந்து கொரோனா தொற்றுக்கு ஆளாக்கிறதுக்கு தான் இது பயன்படுமே தவிர, தொழிற்சாலைகளை இயங்க முடியல, கட்டுமான பணிகளை இயங்க முடியல, வேற எதுவும் இயங்க முடியல. இப்படி இருக்கிற போது இப்ப அவசரமா எதுக்கு வந்து டாஸ்மாக் கடையை போய் திறக்கிறாங்க? யாரு திறக்கணும்னு கோரிக்கை வச்சு அவங்களுக்கு? அரசியல் கட்சிகளும் மற்றவங்களும் பல்வேறு அமைப்புகளும் பல கோரிக்கை வச்சிருக்காங்க, அதையெல்லாம் அரசாங்கம் கவனத்துல எடுத்துக்க மாட்டேங்குது. மாற்றுத்திறனாளி இனி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க, ஆட்டோ தொழிலாளி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க, வேறு பல பேர் வந்து எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு கதறிக்கிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் அரசாங்கம் வந்து கவனிக்காம இப்ப வந்து டாஸ்மாக் கடைகளை திறக்கிறதுனால இப்ப என்ன? அதாவது அவங்க தெளிவா இருக்காங்க சார், மக்களுக்கு நம்ம ஒண்ணும் எதுவும் செய்ய வேணாம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வரல இல்லாத அளவுக்கு வரிய போட்டிருக்காங்க. இப்ப டாஸ்மாக் கடை நீங்க வந்து கொடுமையான நிலைமை ஏற்படும், அதாவது பல குடும்பங்கள் வந்து தற்கொலை சாகிறதுக்கு இது வந்து வழிவகுக்கும் தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். இது நோய் தொற்றை கட்டுப்படுத்தாது, நோய் தொற்றை வந்து பரவலாக்குங்கிறது மட்டும் இல்ல, மதுக்கடைக்கு போயிட்டு வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு என்ன கட்டுப்பாடு அவங்களுக்கு இருக்கும், யாரு போய் அவங்களை கட்டுப்படுத்த முடியும்? ஆகவே வந்து இது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவை தான் வந்து உருவாக்கும். அரசு வந்து ஒரு ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு 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 செயலத்தா ஒரு 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 இந்த கொரோனாவை கையாளுகிற திறனற்ற அரசு என்பது இதன் மூலம் வந்து பளிச்சுன்னு வெளிப்படும். இந்த நேரத்திற்கு இந்த நடவடிக்கை தேவையில்லாத ஒன்று என்ற கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.